எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த வீடியோவில் நம்ம வேல்யூ இல்லாத காலம் சார்ட்டை எப்படி கெஸ்டிமேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான ஒர்க் பண்ண போகிற இமேஜை ஃபஸ்ட்டு ஒரு லோக்கல் டிரைவில் சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கூகுளில் போயிட்டு வெப்ளாட் டிஜிடைசர்ன்றதை டைப் பண்ணிங்கன்னா அதுக்கான லிங்க் ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணணும். இதுக்கு நான் அந்த வெப் லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இந்த இந்த இது இந்த லிங்க் மூலமாக நம்ம எந்த சார்ட் வேணால் எஸ்டிமேட் பண்ணலாம். பபுள் சார்ட், காலம் சார்ட், பார் சார்ட், அப்புறம் ஸ்கேட்டர் சார்ட், எல்லா சார்ட்டையுமே இந்த இதில் வெப்சைட் மூலமாக யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த லிங்கை ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட் எத்தனை ஃபைலில் போய் லோட் இமேஜ் கொடுத்து நீங்கள் லோக்கலில் டிரைவில் சேவ் பண்ணியிருக்க இமேஜை இன்புட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோவில் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் அதோட எக்ஸு மற்றும் ஒய் ஆக்சிஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். எக்ஸ் மற்றும் ஒய் ஆக்சிஸில் இது பார் சார்ட்டுன்றதுனால எக்ஸ் ஆக்சிஸை டம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஒய் ஆக்சிஸை நம்ம அதுக்கான கரெக்டான டாட் வச்சு கிளிக் பண்ணிக்கணும். வேல்யூவும் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த வேல்யூவில் நீங்கள் 0 to 100 இருக்கிறதுனால 0 to 100 கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாருக்கு மேலேயும் டாட் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பார் இருக்கோ அந்த பாருக்கு ஏற்ற மாதிரி கவுண்ட்டில் டாட் வச்சுக்கிட்டே வரணும். அதோடய வேல்யூ இன்புட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வியூ டேட்டா கிளிக் பண்ணி அதில் இருக்க டேட்டாவை எடுத்திங்கன்னா ரெண்டு வேல்யூ வரும், எக்ஸும் ஒய் வேல்யூ வரும். அதில் ஒய் வேல்யூ மட்டும் காப்பி பண்ணி தனியாக எக்ஸலில் போட்டுக்கிட்டு அந்த ஒய் வேல்யூ எடுத்து நீங்கள் பிபிடியில் போய்ட்டு ஒரு சார்ட்டு கிளிக் பண்ணி காலம் சார்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதில் இருக்க சீரியஸில் பேஸ்ட் பண்ணிடணும் வேல்யூவை. அடுத்து தேவையில்லாத சீரியஸை டெலீட் பண்ணிடணும். கேட்டகரி ஆக்சஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அதில் கேட்டகரி டெக்ஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். இது எல்லாமே பவர் பாயிண்டில் சார்ட்டாக க்ரியேட் பண்ணுறதுக்கான மெத்தடு. இந்த சார்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு இது வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இது எல்லாமே இதுக்கப்புறம் நீங்கள் பவர் பாயிண்ட்டில் எக்ஸிக்யூட் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுக்கல் டிரைவில் இருக்க இமேஜை எடுத்து அதோட பேக் சைடில் சார்ட்டோட பேக் சைடில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி அது கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி வேணால் கியூசி மாதிரி செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த சார்ட் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே போல அடுத்த பயனுள்ள தகவல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.